மலாக்கா பிஞ்சு அதை வாங்க வச்சு வயிற்று பண்ணு மஞ்சு வயிற்று பண்ணு மஞ்சு ரெண்டு சொம்பு கஞ்சி உனக்கு எத்தனாவது வருஷம் எத்தனாவது ஆண்டு அப்படி இப்ப பொது விழா கிடையாது, இது பொது விழா கிடையாது. ஆமா, ஊரார் விருப்பப்படி வீரபத்ர சாமிய ஆண்டுதோறும் கும்பிடுற மாதிரி கிடையாது. கிடையாது, இது தனிப்பட்ட ஒரு மனிதர். ஓஹோ, தனிப்பட்ட ஒரு ஆள். ஆமா, ஆழவச்சன் ஒரு கிராமத்துல பிறந்தாலும் சரி, பிறந்தாலும் சரி, இந்த தரை முதல் மலை வரை, மலை வரை. ஆமா, பெங்களூர்ல இருந்து பம்பாய் வரல. வாழவச்சனூர் நடராஜ நாடக சபா, அண்ணாமலையார் நாடக சபா. நடராஜ அண்ணா பேர் தான் தெரிய வரும், நாடக பேராசிரியர். அப்படி சொல்லும்படியான நாடக பேராசிரியர், ஏன் நடராஜன் நாடக ஆசிரியர், அவருடைய வேண்டுதல் படி இன்று இரவு ஓரிரவும், நாளை ஓரிரவு, இரண்டு இரவு. அவருடைய குடும்பத்தாருடைய விருப்பப்படி, விருப்பப்படி வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த வீரபத்ர சாமிக்கு செய்ய வேண்டிய ஆராதனை அபிஷேகம் செய்து அவருடைய பெருமையை சொல்ல சொல்ல இன்று இரவு, நாளை இரவு, இரண்டு இரவு வீரபத்ர சாமியுடைய சரித்திரம், புண்ணிய சரித்திரம், சரித்திரம். அதனால வேண்டி நாடக
Thank you.
வீட்டெல்லாம் வேண்டியாகி விட்டது. விடக்கூடாது. அந்த நமக்கு அந்த கடவுள் படி அளந்ததை அதை நாம்
திருப்பி செய்யக்கூடாது அதற்காகத்தான் இருக்கிற இரவும் நாளைக்கு இரவும் நாளைக்கு அவன சொல்லி குற்றம் கிடையாது. அவன் வந்த வழி அது வந்த வழி ரொம்ப சிக்கலான வழி. வந்த சிக்கலாக வந்ததால நீ நக்கலா நக்கலா அதெல்லாம் சிக்கு கட்டி காரணம் அப்படி இருக்க இந்த நாடகத்தை நடத்த முன் வந்திருக்கிறோம். இந்த நாடகத்தில் சில குற்றங்கள் இருக்கிறான். இருந்தாலும் உங்க பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டா எப்படி மன்னிக்கிறீங்க? வீட்டு போட்டு அடிக்கிறீங்க. அதே மாதிரி ஆட்கார அத்திமேர் குத்துறீங்க. உங்கள் பிள்ளைகள் ஒரு தவறு செய்து விட்டால் எப்படி மன்னிக்கிறீர்கள்? அதை போல மன்னிக்குமாறு ஒரு பாகமாக சிவபுராணத்திலே ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தட்சகன் தவம் நடத்தக்கூடிய முக்கட்பட பரமக்கடவுள் தர்பாராக ஏய்
ஓம் நமச்சிவாயா நமச்சிவாயா நமச்சிவாயா. ஐயா சிவா 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 சிவா. ஓய் சிவா 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 சிவா. ஐயா பரமா கடவுளே பரமா கடவுளே. ஆமாண்டா பெருமாள் பாட்டுக்காரர்கள் வராரு. என்ன பண்ணா பரம கடவுளே பரம கடவுளே. ஓ அப்படி சொல்ல வேணுமா? அப்படி சொல்லணும். ஓ எங்க நக்கறாயோ எங்க நக்கறாயோ. இப்போ காம்பட்ல உன் பொண்டாட்டி கூட இருக்கிறாரு. அங்க போய் நக்கறாரு. எப்படி ஒத்து செஞ்சல்லையா அண்ணே? அப்பனே ஒப்பத்தாண்டவாண்டவா தள்ளி உடைக்கும் போதே சங்கரா உடைக்கும் போது சங்கரனை வேண்டுகிறேன். மகன் இருந்தால் தண்ணி தருவானே என்று நான் தாவி எனக்கு ஒரு மகன் இருந்தால் தண்ணி தருவானே என்று தாவி எழுகிறேன். ஆண்டவா ஆண்டவா இந்த சபையை பார்த்தால் எப்படி புலப்படுகின்றது? ஐயா திருவாகிய மகள் வெள்ளத்தால் அழியாது, எந்த தண்ணில் வேகாது, எந்த நாளும் கொள்ளத்தால் முடியாது. சிலருக்கு அள்ளி கொடுத்தாலும் நிறைவு இன்றி குறைவாக பயம் இல்லை. காவலர்க்கும் என்ன பொருள் பாண்டியா? அது தெரியுமா? பாட்டில் சாரக பாட்டில் பகவான போய் யாரு அவரு? அவரு ஓங்கார ஆங்கார டம்மு டம்மு. ஓ இந்த கஞ்சா அவங்க போய் பாட்டில் கல்வி நூல்களை கற்றுந்த குரு பெரியோர்கள் கூடிய குரு பெரியார்கள் கூடிய சபை. இது தெய்வீக சபைடா. தெய்வீக தெய்வீக சபையில் வந்தேன் யார் என்று விளக்கம்? ஐயா அறியாமலை கூட நன்றி சொன்னான் ஒருவன். எனக்கு தெரிந்தாலும் சபையோர் அறிவுடி விளக்கமா வேணுமா சொன்னா தெரியும் சுவாமி. அதிகாரமாக தெரிவிக்க Yeah.
சகோதரா. ஐயா நான் குண்டு வாதடா, நான் குண்டு வாதறவர் சப்பு வாதறீங்க. ஆமா நான் சப்பறறற கண்ணு ஏறறாங்க பின்ன பின்ன குண்டு எல்லாம் ரெண்டு தடவை ஏறறாங்க. அப்பா சப்பற சப்பற இந்த காசு 4 லட்சம் அவனுக்கு உடனே உரைக்காது. நெகுதடி எடுத்து 1 லட்சம் முன்னொரு காலத்தில இல்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் எனக்கோ காளிகாஜ போட்டி ஏற்பட்டது. ஆமா, யார் பெரியவர் யார் சிறுவர் என்று போட்டி ஏற்பட்டது. ஆமா, போட்டி ஏற்படுத்தோன்னு அந்த தேவர்கள் மூவர்கள் யாவற்ற மாணவர்களும் 63 நாயன்மார்களும் கூடி ஒன்றாக சேர்ந்து பரமமூர்த்தியும் காளிகா தேவியும் நடின புரிகின்றார்களே கழக சபையில் நடின புரிகின்றார்களே. நம்ம இந்த ஆட்டத்தை போய் பார்க்க வேண்டும், யாரு ஜெயிப்பார் யார் தோற்று விடார்கள். ரெண்டு பேரும் வந்து காளிகா பரமேஸ்வரி பரமமூர்த்தி ஆண்டாங்க பத்தியா, அன்னைக்கு வந்து ஒரு போட்டி வச்சுட்டாங்க. அதாவது பரமமூர்த்தி ஜெயிச்சா ஜெயிச்சா அந்த அம்மாவுக்கு அந்த அம்மா இவங்களுக்கு பொம்பளை இவங்களுக்கு அடிமை, அந்த அம்மா இவருக்கு அடிமை அடிமை. ஆனா அந்த அம்மா ஜெயிச்சுட்டா ஐயா அந்த அம்மாவுக்கு அடிமை, அம்மாவுக்கு அடிமை. இதுதான் போட்டி போட்டி. அப்பொழுது எனக்கும் நந்திகாவலன் மிருதகம் வாசிக்க வாசிக்க மாலாங்கி வந்து மிருதகம் வாசிக்க ஒரு இரவு ஒரு பகலாக ஆடிக்கொண்டிருந்தோம். எனக்கு தோல்வி பயம் ஏற்பட்டது. ஆமா, அதாவது சபையில ரெண்டு பேரும் ஆடினே இருக்காங்க பாரு. அப்ப சிவபெருமா தோக்குற மாதிரி இருக்குது. அந்த அம்மா ஒருபடி மேலத்துக்கு ஆடுறாங்க. அப்ப அந்த அம்மா ஜெயிச்சுட்டா உங்களுக்கு அடிமை ஆயிடும். அதெல்லாம் என்னுடைய மாமா ஆகிய பாலாகிய கண்ணன் இருக்கின்றாரு, அவரை பார்த்து நான் கஞ்சோடை காமிச்சு என்னவென்று மாமா ஆண்வர்க்கம் எப்படி ஆகிலும் ஜெயிக்க வேண்டும் அப்படி என்று கண்ணால் ஜாடை காமித்தேன். அதை புரிந்து கொண்டு மாலாகிய கண்ணன் வைத்துனா காதில் இருக்க தொடை கீழே அதனால கொஞ்ச நேரம் ஆடுற மாதிரி ஆடி ஒரு காலால ஏத்தி ஆடி எடுத்து அதுக்கு பிறகு ஒரு காலால எடுத்து எடுத்து காவல் நக்கி காதல மாட்டாரு. அப்படி ஆடி இருக்கும் போது நான் ஜெயித்து விட்டேன். காளிகா தேவி அப்படி இருக்கும்போது நான் ஜெயித்து விட்டேன். தேவர்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. ஆம்பளைங்க பூரா ஒட்டுமொத்தமா சேர்ந்து நம்மள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி பங்கப்படுத்தி கீழே இறங்கிட்டாங்க. இந்த சபையில நம்ம இருக்க கூடாது அப்படின்னு கிடுகிடுன்னு இறங்கி அவங்க வந்து தலையில நின்றாங்க. அப்படி என்றால் இந்த உலகத்தை படைத்தவளும் இந்த சக்தி சக்தி, இந்த சிவனை படைத்தவளும் சக்தி சக்தி. அப்படி இருக்கும் போது காளிகா தேவி எப்படி தோற்று போனா, எப்படி தோற்று போனது அப்படி என்று சந்தேகம் ஏற்பட்டது. அந்த சந்தேகம் ஏற்படுவதற்காக மயிலாப்பூர் மயிலாப்பூர் சென்று வள்ளுவ பெருமானை பார்த்து பார்த்து
தேவர்கள் எல்லாரும் கூடி வள்ளுவபெருமாளை பார்த்தாரு. மயிலாப்பூர்ல போய் மயிலாப்பூர் போனதா ஐயா, நீங்க எதற்கு இங்க வந்தீங்க? இதுவரை காளிகா தேவி தோற்று போனாலும் பரமசிவன் ஜெயித்து விட்டார், எங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. திருவள்ளுவர் சொன்னாரா, தாவி அளந்தவனும் இருக்க நாவினால் இளைநக்கி நூல் இளையோன் நூல் இழையேன் அறிவேன பிஞ்சகன். அப்படி என்று சொன்னவுடன் தேவர்களுக்கு புரிந்து விட்டது. திருவள்ளுவர் விளக்கம் சொல்றாரு, நூல் ஆடையாக சேர்ந்தால் இந்த நூலு மொத்தமும் ஒண்ணு ஒன்னா சேர்ந்ததுன்னா ஆடை ஆடையாக சேர்ந்து விடும். ஆமா, ஆனா அதே விலகினால் அபிமானம் போய்விடும். ஆடை விலகினால் அபிமானம் போய்விடும். அதனால உமா பார்வதி ஒரு கால தூக்கி ஆடினா அபிமானம் போய்விடும் சபையிலன்னு சொல்லி அந்த அம்மா கால தூக்கி ஆடாம கீழே இறங்கிட்டாங்க. அம்மா இறங்கி வந்தா பாரு கீழே, அதான் தெருக்கூத்து நாம்பாடி பூரா தெருக்கூத்து நம்பா. அப்ப அம்மனவுல பெற்றவங்க தான் இந்த தெருவுல கூத்தாடுறவங்க. ஒரு நாள் பவுடர் போட்டா கூட சரி, அம்மனவுல பெற்றவங்க தான் தெருவுல வந்து கூத்தாட முடியும். கூத்தாட முடியும். நான் வந்து மேலே மேடையில் நின்று கொண்டேன், அது வந்து மேடை நாடகம். ஆமா, டிராமாக்காருங்க, பாட்டு கட்சி அதெல்லாம். ஆமா, அது மட்டுமல்ல, இதோ தெரிவிக்கின்றேன். Thank you.
இந்த தாறுகவுன மாதர்கள் எல்லாம் உலகத்தின் நாங்கள் தான் கற்பில் சிறந்தவர் என்று சிறந்தவர் என்று அனுபவம் கொண்டிருந்தார் அதை பார்த்து நான் பூசாரி வேடமிட்டு அவர்கள் கற்பை சூறையாடிவிட்டேன் அது எப்படி என்றால் ஒரு பெண்ணானாக பட்டவள் கண்ணாலே பார்த்தால் போதும் கற்பு பறி போய்விடும் அதே சாப்பிட ஓசுல வர்ற பொருள் எறும்பு எலும்பு நெரும்பு எதுவுமே கிடையாது இமால எடுத்து கதிக்கும் கொரோனாவும் வராது காலு கிலோ எடை போட்டு வச்சுக்கோ தராசு வேணும்னாக்கா நிறைய சேட்டு கிடைக்கும் அந்த தங்க எடை போடுறாங்க பாரு அந்த தட்டு எடுத்து தோப்பையே வச்சுக்கோ மில்லி கிராம குறையாது எடுத்து ஒண்ணு வை கரெக்டா இருந்தா அப்படி சாப்பிடு கொரோனா உங்ககிட்ட எட்டி பாக்காது கசுபா இருக்காது தின்னு பாத்தியா சின்ன வயசு தின்னு அதை பார்த்த அவன் கணவன்கள் யாரோ ஒருவன் வந்தான் நம் மனைவிமார்கள் கற்பை சூறையாடி விட்டார்கள் அவர்கள் என்ன செய்யலாம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா யானை புலி சொய்யான் சிங்கம் அரவான் பாம்பு என் மேல் ஏவினார்கள் ஆமா அதை முறித்து புலி ஆடையாக தைத்து விட்டு பாம்பு புலி வந்து ஏவி விட்டாங்க பாரு கொசு கொசு பூரா கொசுவோட பெரிய கொடிய மிருகம் கொசுதான் பெருசு பெரிய மிருகம் அது கட்டது டெங்கு காய்ச்சல் பண்ணி காய்ச்சல் இருக்கு கொசு விட பெரிய ஒரு ஜீவங்குது கொட்டிய வசதி சக்கரை எறும்பு அந்த அரவானை மடித்து என் மாலையாக சூடிக்கொண்டேன் தெரிவிக்கின்ற வாழ்க வாழ்க ஜீவன் போடுகளோ வாழ்க வாழ்க
எக்காலமும் ஏற்றி போட்டு தொண்டு செய்யும் பரம புருஷர்கள் வாழ்க வாழ்க. தருந்தவ புதர்வர்கள் கந்தனும் கணேசனும் தூண்டிருக்கக்கூடிய மாதவர்களும் வாழ்க வாழ்க. எக்காலத்தில் தொண்டு செய்யும் பரம புருஷர்கள் நிரன்றி வாழ்க கடவுது. சர்வலோகத்தில் உள்ள சர்வலோக ரட்சகியாக ஸ்ரீ அபித குஜாம்பால் எனக்கு அளித்த மணி மந்திரம் என்ற பஞ்ச கீர்த்திகளில் கீர்த்திகளில் சிலதை சோதித்து சிலதை சோதிக்காமலும் கண்மூடித்தனமாய் காலம் கழித்து விட்டோம். ஆமா, அவற்றுள் மன்ற மந்திரம் என்று சோதிக்கலாமா?
அருமையாய் ஈஸ்வரியால் எனக்கு ஐந்து சிரம் கிடைத்திருக்க. ஐந்து சிரம் இருக்கின்றதா? ஐயோ சத்தியமா அஞ்சு நான் பார்த்து சொன்னா வரக்கூடிய தேவர்கள் யார் வருகின்றார் என்று பார்ப்போம். வரட்டும். சத்யலோக வாசனாகிய சதுர்முக படைத்த பிரம்மதேவன் அன்னதான் பிரம்மதேவன் தற்போது